உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் வகையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். புதியதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு விரைவில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அன்ன அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் இன்று காலை ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள தென்காசி, திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. விரைவில் தேர்தல் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் அனைத்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகளையும் முழுமையாக கைப்பற்றி 100% வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். இதில் தலைமை கழகம் சார்பாக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு, முதன்மை செயலாளர் கே என் நேரு, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி, சுப்புலட்சுமி, ஜெகதீசன், பொன்முடி, ஆர் ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். விரைவில் தேர்தல் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் அனைத்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகளையும் முழுமையாக கைப்பற்றி 100% வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.